ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆகி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவ்வளோ இருக்கும். இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போமா? ஏசாயா 41:11. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடினவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆம் பிரியமான சனமே, இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நமக்கு விரோதமாய் எழும்பப்பட்டவர்களை கர்த்தர் இந்த நாள் ஒன்றுமில்லாதபடி மாற்றப் போகிறார். ராமேன் சொல்லுவோமே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியிலும் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதபடி, நம்ம வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சத்துரு அநேக ஜாதிகளை நம்மளுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கலாம். வேலைஸ்தனத்தில் நம்மளுக்கு விரோதமாய் சில ஊழியக்காரர்களை எழுப்பியிருக்கலாம். சில முதலாளிகளையும் சில மேனேஜர் நம்மளுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கலாம். பிஸ்னஸ்லேயும் சரி, நம்மளுக்கு விரோதமாக அநேக காம்படிட்டர் அநேகரை எழுப்பியிருக்கலாம். குடும்பத்திலையும் சொல்லி நம்ம எப்படா விழுவன்னு சொல்லி நம்ம உறவுகள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான சனமே, அநேக நெருக்கங்கள், அநேக சோகங்கள், அநேக துயரங்கள் நம்ம வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும், இது எப்படி நம்ம வாழ்க்கையில் மீண்டு வருவோம் என்று நீங்கள் யோசிச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு ஆயுதத்தையும் வாய்க்காமல் போவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை மீண்டும் படிப்போமா? இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார். ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லுவோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம மேல அநேகர் எரிச்சலா இருப்பாங்க. எரிச்சலோடு இந்த குடும்பம் எப்போ விழும், இவர்கள் பிள்ளைகள் எப்போ நாசமாவார்கள், இவர்கள் பிள்ளைகள் எப்போ கெட்டு போவார்கள், இவர்கள் வேலை எப்போ இவர்களை விட்டு விலகும், இவர்கள் எப்போ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுவார்கள் என்று உங்களை கண்டு எரிச்சலோடு காணப்பட்டிருக்கலாம். உங்கள் அழிவுக்கு நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். உங்கள் அழிவு எந்தெந்த ரூபத்தில் வரும் என்று அவங்களை எதிர்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எழும்பின முணுமுணுத்த பொறாமைப்பட்ட ஒவ்வொரு கண்களையும் கர்த்தர் சொல்லுகிறார், படிங்க. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். அவர்கள் வெட்கப்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். எப்படி வெட்கப்படும்படி செய்வார்? நம்ம நினைப்போம் சத்துருவை அழித்து போடுவார், அவர்கள் இல்லாம பண்ணுவார் என்று. இல்லை, வெட்கமடையன்னா உங்க பிள்ளைகள் படிக்க கூடாதுன்னு ஒரு திட்டம் போட்டிருக்கலாம். அதற்கு விரோதமா மாந்திரிகமோ அநேக காரியம் செய்திருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக உன் பிள்ளை படித்து முடிப்பார்கள். உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், உன் பிள்ளைக்கு குழந்தை கிடைக்கும். உனக்கு விரோதமாக எழுமின சத்துருக்கள் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்த்து வெக்கமடைவார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இருந்த இடத்துல ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது அநேக எண்ணங்கள் இருக்கலாம், அநேக தீங்கு விதைத்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாள் அதை மாற்ற போகிறார். ஆமென். அவர்கள் வெட்கப்படும்படியாக, அவர்கள் எதெது காரியமும் கட்டப்படாதபடி இருக்க வீடுகள் கட்டப்படும், வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும், இழந்து போன வேலை மீண்டும் கிடைக்கும். கர்த்தர் வார்த்தை உனக்காய் வந்து கொண்டிருக்கு. நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனிடத்துல காத்திருப்பது. ஆமேன். இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவேன். உனக்கு விரோதமாக எழும்புற சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, படிப்போம், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆமென். நம்ம வேலை சேனத்தில் குடும்ப வாழ்க்கையில் நமக்காய் வழக்காடாமல் நம்மளுக்கு விரோதமாய் பேசி 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 நம்ம வாழ்க்கையை துன்பப்படுத்தினவர்கள்
அநேகர் உண்டு. குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது, வேலையில் நிம்மதியாக இருக்க முடியாது, நம்மளுக்காய் நம்மளை பற்றி பின்னாடி புறங்கூறுவதே சில பேருக்கு காரியமாக இருக்கும். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயினே இருக்கலாம். ஒரு சகோதரர் ஒரு வேலை சனத்தில் வேலை செய்கிறார், கிறிஸ்துவ பிள்ளை, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர். அவர் வேலை செய்யும் பொழுது அவருக்கு விரோதமாய் மேனேஜருக்கு ரொம்ப பிரியம். ஆனால் மேனேஜர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு கசப்பாகவே இருக்க ஆரம்பிச்சது, சண்டை போட ஆரம்பித்தார், திட்ட ஆரம்பித்தார். இவருக்கு ஏன் புரியல, அப்போ தான் தெரிந்து கூட இருக்க நண்பரே இவருக்கு விரோதமாய் தன் மேனேஜர்கிட்ட போய் ஓனர்கிட்ட போய் தவறாய் பேசுவது. அதை கேட்டு கேட்டு அந்த தகப்பனாக இருக்க அந்த காதுகளில் தவறாகவே காதில் பட்டு அவர் அந்த சகோதரனை தவறாகவே பார்க்க ஆரம்பித்தார். கடைசியில் நடந்தது காரியம் என்ன தெரியுங்களா, இவருக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த வேலையை இழக்க முடியாது பண்ணார். வேலையை விட்டு போனது அப்புறம் தான் தெரிஞ்சது இது செய்ததெல்லாம் கூட இருந்த சகோதரன் நண்பருமா இருக்கிற ஒரு தொழிலாளி என்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி தான், நம்ம வாழ்க்கையில் அவர்கள் முன்னுக்கு வருவதற்காய் மற்றவர்களை புறங்கூறி மற்றவர்களை பழி போட்டு அவர்களை வெக்கப்படும்படியாய் அவர்களை தோற்கும்படியாய் அந்த இடத்துல நம்ம ஸ்தானத்தை நிற்கும்படியாய் சில பேர் செய்வார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் வழக்காடினவர்கள், உனக்கு விரோதமாய் புறங்கூடினவர்கள், உன்னை பழித்து பேசினவர்களை இன்று ஒன்றுமில்லாதபடி நான் செய்வேன் என்று ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆம் பிரியமான ஜனமே, இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகளாய் எகிப்தில் சிறைப்பட்டு போனார்கள். அவர்களை தேவன் மீட்டெடுத்து கொண்டு வந்து வாழும், ஆனால் அவர்களை விடல. பார்வோன் சேனை அவர்களை கொன்று போட வேண்டும் என்று பகை தேடி வரும் பொழுது தேவன் இன்று காணும் எகிப்தின் இனி காண மாட்டாய் என்று அதே செங்கடல் மூலமாய் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அந்த செங்கடலே அந்த எகிப்து தேசத்திற்கு ஒரு அழிவை கொடுத்தது. ஒரு ஆமேன் சொல்லுவேமே. ஆம் பிரியமான சனமே, இனி ஒரு தீங்கை நீ காண மாட்டாய். உனக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொரு ஜனத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, இனி அவர்கள் உனக்கு முன்பாக இருக்க மாட்டார்கள். அந்த வசனத்தை மீண்டும் படிப்போம். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுவேமே, ஒரு ஆமேன் சொல்லுவேமே. இந்த வாக்குத்தத்தை உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு, எடுத்து படிப்போம். 2 தீமோத்தேயு 2:1 2 தீமோத்தேயு 2:1 ஆதலால் என் குமாரனே கர்த்தர் சொல்லுகிறார், என் குமாரனே என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர் கிருபையில பலப்பட சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்வதே அவர் கர்த்தர் கொடுத்த கிருபை. நம்ம கிருபையில தான் நான் வாழ்றேன். நீ பலப்படும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. உனக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொரு அம்புகளும் இல்லாதபடி பண்ண போகிறார். எல்லா சத்துருக்களும் இதுவரை கண்ட சத்துருவே உன் வாழ்நாள் பார்க்காதபடி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம செய்வது அவர் கர்த்தர் கொடுத்த கிருபை என்று சொல்லுங்களேன். கைகளை எடுத்து கொண்டு நான் வாழ்வதும் நிற்பதும் கர்த்தர் கொடுத்த கிருபை. இந்த கிருபையில நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாள் உங்களோட கர்த்தர் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நான் அவளோடு இருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? பண்ண விருப்பப்படுகிறவள் முழங்கால் எடுங்க. முழங்கால் போட முடியாதவர்கள் தன் கைகளை இருதயத்தில் வைத்துக்கிட்டு கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கு நேர அதை வல்லம் இறங்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும். இப்பொழுதே ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு அம்புகளையும் நீ உடைத்து போட்டமைக்க நன்றி ராஜா. 7 வண்ணமாய் திரும்பி போனதுக்கு நன்றி அப்பா. எங்களை பரிந்துப்பு அப்பா, எங்களை அப்பா இகழ்ந்து பேசினவர்களை, எங்க வாழ்க்கையை அழிக்கும்படி நினைத்தவர்களை அப்பா நீ ஒன்றுமே இல்லாதபடி நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது உங்களோட வல்லமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு நேரம் இறங்கட்டும் ஆண்டவரே. வீடு கட்டக்கூடாதபடி அப்பா தடை போடப்பட்ட ஒவ்வொரு தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடை தருகிறேன். தேவ வல்லமை நெருக்கத்தை
இதுவரையும் கண்ட அப்பா என் சகோதரிகளுக்கு நேரா சகோதரருக்கு நேராக ஒரு வெளிச்சத்தினை கொடுக்க போவதற்கு நன்றி, ஒரு விடுதலை கொடுக்க போவதற்கு நன்றி, இதுவரையும் தொடர்ந்து வந்த கடன் பிரச்சனை இல்லாதபடி மாற்றுவதற்கு நன்றி, இதுவரை தொடர்ந்து வந்த ஆண்டவர் நோய்களை இல்லாதபடி நீ மாற்றினதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தேவாவியான வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்கு நன்றி இயேசுவே. ஒரு வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி அப்பா. அவன் வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே, மரணத்துக்கு நேராக வகை தேடி உன் சரீரம் மரணத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கப்பட்டு எப்போ மரணம் மரணம் காத்து கொண்டிருக்க சகோதரனே, கர்த்தர் உன்னை மறைக்க வைக்கல, உன்னை எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். தேவ வல்லமையை பெற்றுக்கொள். இதுவரையும் கண்ட இதுவரையும் உன்னை தொடர்ந்து வந்த நோய்கள் உன விட்டு நீங்கினது கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லும்பொழுது உன் வல்லமை, தேவ வல்லமை இப்பொழுது உன் சரீரத்தை தொட்டு கொண்டிருக்கு, எழும்பி நட, கர்த்தர் வல்லமை பெற்றுக்கொள் ஜீசஸ். மனக்குழப்பத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த நாள் எப்படி தொடங்கும் என்று கர்த்தர் உனக்கு ஒரு புது பலத்தை கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். உன்னை தேடி ஒரு உதவி வரும் என்று கர்த்தர். அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அடியனோடு ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனப்பட்ட ஒவ்வொரு சரீரத்துக்கும் இந்த வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. வலது கால் வலிகளை கர்த்தர் இப்பொழுது எடுத்து போடுகிறார். தேவாவியானவர் இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி, தேவ வல்லமைக்கு நன்றி ஜீசஸ். அப்பா உங்களோட வல்லமைக்கு நன்றி. கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசியிருப்பார், உங்களுக்கு விடுதலை கொடுத்துப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு விடுதலை கொடுத்திருந்தா கீழே இருக்க விலாசத்திற்கு சாட்சியை எழுதி அனுப்புங்க. உங்கள் விண்ணப்பங்களும் எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் அவளோடு இருக்கிறோம். இங்கே ஞாயிறு தோறும், செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அநேகர் வேதேசர் வந்து குணமாகிக் கொண்டிருக்காங்க. சபை முடிவில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஜெபி பண்ணுறோம். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இங்கே வந்து கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்காரு. வாருங்கள், தேவ நன்மை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களால் முடிந்த இந்த ஊழியத்திற்காய் ஏதாவது நன்கொடை கொடுக்கும்படியாய் உங்களை அன்பாய் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. தேவ ஆசீர்வாதம் இங்கே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியும் தங்குவதாக. கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கரங்களை தட்டி அப்பா, அநேக நம்மளுக்கு முன்பாக ஜெபித்திருக்கலாம், அவர்களுக்கு பதில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள் துதிக்கிற நம்மளுக்காய் ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் வல்லமை நிறைந்த தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? வேண்டினோர் எல்லாம் பெற்றபோதும் வேண்டியதெல்லாம் கரங்களை தட்டி. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்றபோதும் இரட்டிப்பான நன்மை கர்த்தர் இப்போதே கொடுக்க போகிறார். ஆமென். பரதேசியாய் நான் தங்கினது சுதந்திரமாய் பால் மதிக்கும் தேசங்களை கர்த்தர் சுதந்திரமாய் மாற்றிக் கொடுக்க போகிறார். பரதேசியாய் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. கரங்களை தட்டுமா ஒருமனமாய். மீண்டும் போதாது. உம்மை நம்பி வந்தேன் போதாது. வேறு கையாய் பரிவாரங்கள் வேறு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் கரங்கள் தட்டி. எல்லோகேனேல் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி. எல்லோகேனேல் எல்லோகேனேல் எல்லோகேனும்
உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. வேண்டின ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஆமென். நம்மளுக்கு முன்பாக அநேக ஜெபம் பண்ணியிருந்தாலும் கர்த்தர் உன் ஜெபத்திற்கு இந்த நாள் விடுதலை கொடுக்க போகிறார். யாரோ ஒருவருக்கு அடி வயிறு வலித்துக் கொண்டிருக்க, அடி வயிறுல இருக்கிற அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறிக்கிறோம். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. கர்த்தர் மகிமை சொல்லுமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தத்தோடு ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. நம் தேவன் அதிசயம் செய்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுமே. எத்தனை பேருக்கு எனக்கு அதிசயம் இன்னைக்கு கர்த்தர் செய்யணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்யணும். என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும். என் வாழ்க்கையில நடக்க முடியாத காரியங்கள் நடக்கணும்னு சொல்றவங்கள ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு அலையிலிய சொல்லுமே, ஒரு அலையிலிய சொல்லுமே. இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த பாடல் பாடி முடிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. அதிசயம் செய்யும் தேவன் நம் அருகினில் இருப்பதனால் பேய்களும் நோய்களும் அவர் நம்மில் வாழ்வதனால் பேய்களும் நோய்களும் ஒரு மனமாய் அவர் நம்மில் வாழ்வதனா. அதிசயம் செய்யும் தேவன் அருகினில் இருப்பதனா பேய்களும் நோய்களும் அவர் நம்மில் வாழ்வதனா பேய்களும் ஓடிடும் நோய்களும் அதிசயம் செய்யும் தேவன் நம் அருகினில் இருப்பதனும் சொல்லும்பொழுது இதே வல்லமை இங்கே கடந்து கொண்டிருக்கேன். மீண்டும் வாடி பேய்களும் நோய்களும் அவர் நம்மில் வாழ்வதனா தானாவு திருமண பந்தியிலே தண்ணீர ரசமாய் மாறியதே சொல்லுமா? கண்ணாவு திருமண பந்தியில் அதிசயங்க இது அதிசயங்க அற்புதமான அதிசயங்க. ஓ அதிசயங்க இது அதிசயங்க அற்புதமான அதிசயங்க. அதிசயம் செய்யும் தேவன் பேய்களும் நோய்களும் அவர் நம்மில் வாழ்வதனா மீண்டும் வாட்டி பேய்களும் நோய்களும் அவர் நம்மில் வாழ்வதனா. கரங்க தட்டி காணாவூர் செய்த அந்த அதிசயத்தை கர்த்தர் இந்த நாள் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். வெறும் தண்ணீரை வெறும் சாடியை திராட்சரசத்தை போல் மாற்றின தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்க வெறுமை கர்த்தர் மாற்றி போகிறார். கையில வெறுமையோடு வந்திருக்கலாம். கரங்க தட்டி மீண்டும் அந்த வரியை பாடுபுறோம். காணாவு திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே சொல்லுவான். காணாவு விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி அதிசயங்க இது அதிசயங்க அற்புதமான அதிசயங்க. கரல அசைத்து ஒரு அசுவா அற்புதமான அதிசயங்க. அதிசயம் செய்யும் தேவன் பேய்களும் நோய்களும் அவர் நம்மில் வாழ்வதனா பேய்களும் அவர் நம்மில் வாழ்வதனா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ரெண்டு மீன் ஐந்து அப்பத்தை 5000 பேருக்கு பருகின தேவன், கொடுத்த தேவன். நம்ம கையில் இந்த மாசம் தொடங்கி அநேக துறைகள், எப்படி வாடகை கட்டுறது, எப்படி தண்டல் கட்டுறது, எப்படி வட்டி கொடுப்பது, எப்படி என் தேவைகளை சந்திப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கலாம். அந்த வல்லமை இப்பொழுது உன் பழஞ்சுகளுக்கு நேரம் வந்து கொண்டிருக்கு. அளவில்லாதபடி வழியும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி.
Jesus. அப்பமும் மீனும் பெருகியதோ, 5000 பேர்கள் பருகியதோ, அதே அற்புதம் கரந்தடி பெருகியதோ, 5000 பேர்கள் அதிசயங்க, இது அதிசயங்க, அற்புதமான அதிசயங்க, கரலுயர்த்தி அதிசயங்க, இது அதிசயங்க, அற்புதமான அதிசயங்க, அதிசயம் செய்யும் தேவன் நம் அருகினில் இருப்பதனா, பேய்களும் நோய்களும் அவர் நம்மில் வாழ்வதனா, பேய்களும் நோய்களும் அவர் நம்மில் வாழ்வதனா. அதிசயங்களை செய்கிற தேவன், காட்சியை கடலை அடைக்கிற தேவன், உன் மக்கள் ஆவி கொண்டிருக்கிறார், பெற்றுக்கொள் வல்லமை பெற்று ஒரு சகோதரியை கட்ட தொட்டுக் கொண்டிருக்கிறார், சகோதரியை செலவினத்தோடு வந்திருக்கிறார், கத வல்லமையோட நோக்கி வந்து கொண்டிருக்க, பெற்றுக்கொள் அக்கினியை பெற்றுக்கொள் ஜீசஸ். காற்றையும் கடலை அதிசயங்க, கடல் மேல் நடந்தது அதிசயங்க, கடல் மேல் நடந்தது அதிசயங்க, காற்றையும் அடக்கிய பின்னர் கடல் மேல் நடந்தது அதிசயங்க, நம் தேவன் காற்றையும் அதிசயங்க, இது அதிசயங்க, கடல் தண்டி அற்புதம், வல்லமை பெற்று உன் முதுகு பலிக்கு நேராக, உன் பலவீனத்துக்கு நேரம் வல்லமை பெற்று கொடுத்து ஜீசஸ் தேவா வல்லமை இப்போது இறங்கி கொண்டு அதிசயம் செய்யும் தேவன் போதாது. மீண்டும் ஒரு வாட்டி சொல்லுவோமா, நோய்களும் அவர் தமிழ் வாழ்வதன், கரலை தட்டி இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி. ஓ ரஹாத்தா, செங்கடலை இரண்டாய் பிரிந்த தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புத செய்ய முடியல. ஓ ரஷ்ஷா, பெற்றுக்கொள் வல்லமை, பெற்றுக்கொள் உடல் விழித்தது அதிசயங்க, குஷ்டரோகம் நீங்கியது அதிசயங்க, குருடல் விழித்தது அதிசயங்க, என் கஷ்டங்கள் நீங்கியது அதிசயங்க, அதிசயங்க, இது அதிசயங்க, அற்புதமான அதிசயங்க, மீண்டும் பாட்டி அதிசயங்க, அதிசயங்க, அதிசயம் செய்யும் தேவன் எல்லா கண்களையும் கூடி கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி, கரங்களை தட்டி போதாது, ஒருவரும் சும்மா இருக்க மாட்டோம், வாய்களை திறந்து துதிங்க, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் நமத்தில் உலாவி கொண்டிருக்கிறோம், அக்கி நாவுகள் இறங்கட்டும், அக்கி நாவுகள் இறங்கட்டும், உன்னை பொன் போல மில்லல வைப்பதற்கே இந்த சூழ்நிலை, உன் வாழ்க்கையில் வருகிற உபத்திரம் நீங்க போகிறது இதனால் நீ விசுவாசத்தை மகிமை காண முடியும். சொல்லுங்க, உன் சரீரம் எங்க பலவீனம் இருக்கும் அங்க வைங்க, கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார், உன் சரீரம் எந்த இடத்துல பலவீனம் இருக்கும் அங்க வைங்க, உன் சரீரம் பலவீனத்துக்கு நேராக நோய்களை சுகமாக்கின தேவன் இப்பொழுது அவ்வல்லமை உன தொட்டு கொண்டிருக்காமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் ஆராதனையில் காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு பேக் பெயின் பயங்கரமாக இருந்துச்சு, அப்படியே வயிறு இடுப்பு ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, குத்து குத்துன்னு பயங்கரமாக குத்தலாக இருந்தது. ஏ சப்பா, இது என்ன ஒரு பலவீனமாக கட்டாக எனக்கு தெரியாது, எனக்கு சுகந்தாங்க ஆண்டவர், அடிக்கடிக்கு இந்த பலவீனம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, எதுவாக பலவீனமாக இருந்தால் எனக்கு வெளிப்படுத்தி தாழ்ந்து அந்த கட்டை உடைச்சி தாங்க ஆண்டவரே சொல்லிட்டு நான் ஆராதனைக்கு வந்தேன். அந்த ஆராதனை வேலை லாஸ்ட்டில்
ஆவியானவர் பாஸ்டர் மூலமா வெளிப்படுத்தினார். மகளே, உன் இடுப்பு சுற்றி ஒரு பயங்கரமான வலி இருக்குது, குத்தலாகவே இருக்குது. அது கட்டில்ல மகளே, அது ஒரு பலவீனம் தான். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அந்த பலவீனம் மறைது சொன்னார். போன வாரத்துலேருந்து இது வரைக்குமே அந்த பேக் பெயின் என் இடத்துல வரவே இல்லை. இதை நான் சாட்சி சொல்லணும்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்சி கிறிஸ்டியன். இங்கே எல்லாரும் அபிஷேகத்தில் அந்நிய பாஷெல்லாம் பேசும்போது வந்து நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். என்ன அலையிலு அலையிலு கத்திகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சும்மா விளையாட்டு தான், ஆவியானவர்லாம் கிடையவே கிடையாது. சும்மா ஏமாத்துறாங்க, ஏதோ இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி ஒரு மொழியில் கத்திட்டு நடக்காங்க அப்படி ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் என் நாத்தனார் மூலியமாக தான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். ஒரு வருஷம் ஆகுது சர்ச்சுக்கு வந்து. அப்போ வந்து இந்த ஆராதனை டைமில் தான் அந்த அபிஷேகத்தெல்லாம் எல்லோரும் நிரம்புகிறாங்க. அது பக்கத்துலேருந்து அது ஆண்டவர் ருசி பார்க்கும்போது அது நிஜம்தான் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தேன். அப்புறம் 6 மந்த்ஸ் பிஃபோர் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போது நான் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன், எனக்கும் இந்த பரிசுத்தாவி வேணும், இது நிஜம்தான், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கும் இந்த அபிஷேகத்தை அந்நிய பாஷெலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை ப்ரேயரில் வந்து ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுத்து 1.5 வருஷம் ஆச்சு, நான் இந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணேன், 1 வருஷம் கழித்து எனக்கு ஆண்டவர் வந்து இந்த அபிஷேகத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. நான் வந்து 3 வாரமாக தான் ப்ரேயர் பண்ணுறேன். 3 வாரம் செவ்வாய்க்கிழமையில் வந்து பாஸ்டர் வந்து 3 குறிப்புக்காக தனிப்பட்ட ஜபத்தில் ஜெபிச்சுக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் 3 வாரமும் எனக்கு அபிஷேகம் வேணும், அந்நிய பாஷை வேணும் அப்படி மட்டும் தான் ஜபம் பண்ணேன். 3 வாரமும் ஓ, நம்ம 3 வாரம் தான் ப்ரேயர் பண்ணுறோம், 1 வருஷம் அவங்க காத்திருந்தாங்க, நம்மளும் அவ்வளோ நாள் காத்துட்ருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து ப்ரேயர் பண்ணேன், கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே சொன்னீங்க ஏசப்பா, இப்போ நீங்கள் வந்து என் அப்பானா, நான் என் அப்பா கிட்டே வந்து சின்ன வயசுலேருந்து ஏதோ அடம் பிடிச்சி ரொம்ப வாங்குவேன். அப்போ அதே மாதிரி நீங்களும் என் அப்பானா, நான் 1 வருஷம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே பரிசுத்தாவி வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த செவ்வாய்க்கிழமை ப்ரேயரில் வந்து மற்றவங்களுக்காக ஜபிச்சு முடிச்சுட்டு நம்மளோட குறிப்புக்காக ஜபம் பண்ணாங்க. அப்போ சிஸ்டர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும் போது நான் வந்து எப்பவுமே சுயநலமாக இருப்பேன், என்னை பற்றி நான் ஜபம் பண்ணால் கூட என்னை குறித்து ஜபம் பண்ணுவேன். மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணுறதை காட்டிலும் எனக்கு என்ன வேணும், என் மேலே எல்லோரும் பாசமாக இருக்கணும் அப்படி தான் ஜபம் பண்ணுவேன். அது சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்குமே அப்படி தான். நான் என் கணவர் பிள்ளைங்களுக்காக ஜபம் பண்ணும்போது கூட அவங்க என் மேலே பாசமாக இருக்கணும் அப்படி தான் ப்ரேயர் பண்ணுவேன். தவிர்த்து நான் அவங்க மேலே பாசமாக இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணதே இல்லை. அப்போ நான் அப்போ தான் எனக்கு உணர்த்துச்சு, நம்ம மற்றவங்களுக்காக ஜபிக்கிற ஒரு வாஞ்ச அந்த இருதயம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த அபிஷேகத்தில் தேவன் என்ன நிரப்பினார். அப்போ அந்த இருதயம் தான் ஒரு மற்றவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற இருதயம் வேணும்னு தான் கேட்டேன் நான். அந்த இருதயம் வந்து அவ்வளோ அனலாக, அந்த உள்ளங்கை எவ்வளோ ஆனாலும் அந்த இருதயத்தில் வந்து ஒரு பாரத்தை தேவன் கொடுத்தாரு. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போ ஜபம் பண்ண உட்காந்தாலும் எனக்கு குறித்து ஜபம் வந்ததே கிடையாது வாயில். எனக்கே அதிசயமாக இருக்குது, நானாக இது மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவன் அந்த செவ்வாய்க்கிழமை ப்ரேயரில் அபிஷேகத்தில் என்ன முதல் முறையாக கொடுத்தாரு. எதுவும் 3 வாரம் தான் ப்ரேயர் பண்ணேன், நான் கேட்ட மாதிரியே எனக்கு அபிஷேகத்தில் நிரப்பினார். தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கத்த மாதிரி சொல்லுவோம். அப்புறம் எனக்கு வந்து இந்த 2 பாப்பா டெலிவரி டைம்லேயும் எனக்கு ரொம்ப சுகர் ஜாஸ்தியாக இருந்தது. நானே வீட்டில் ஊசி போட்டுப்பேன், எனக்கு அந்தளவுக்கு சுகர் இருந்தது. அப்புறமா நான் ப்ரெக்னென்சிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணிக்காங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து சுகர் பிபிலாம் இருக்கனால உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு டெலிவரி முடிஞ்சு 2.5 வருஷம் மேலே ஆகிடுச்சு, ஆனாலும் பயம் இருக்கும் சுகர் இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனாலும் தேவன் நமக்கு எந்த நோயும் கொடுக்க மாட்டார், அப்பா அம்மாக்கு இருந்தால் அதெல்லாம் வந்துருமா என்ன வராது அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்க்க, ஆனால் பயம் இருந்தனால நான் பார்க்கவே இல்லை. இப்போ போன வாரத்தில் வந்து சுகர் செக் பண்ணேன், சுகர் எதுவுமே இல்லை, நார்மலாக இருந்தது. தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் கரங்களை தட்டி கத்துற மாதிரி சொல்லுவோம். அதுவும் மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்துச்சு, அதுவும் மாதிரி போன செவ்வாய்க்கிழமை இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங் வந்துச்சு. எங்கள் இடுப்பில் ரொம்ப பெயின் இருந்துச்சு, பாஸ்டர் அம்மா ப்ரே பண்ணாங்க, ஆனால் நான் சொல்ல எங்கள் இடுப்பில் பெயின் இருக்குது. ஆனால் டியூரிங் த ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங் ப்ரே பண்ண பிற்பாடு அந்த பெயின் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கத்திர மாதிரி செலுத்துவோமா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்மை இந்த அடிமை இங்கே சாட்சியாக நிறுத்தின கிருபைகளுக்காக நன்றி. நான் எப்போவுமே சர்ச்சுக்கு வரும்போது தனியாக தான் வருவேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஏன்னா வந்தால் இனிமேல் குடும்பமாக தான் இந்த சர்ச்சுக்கு வரணும்னு. அண்ணனும் எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணாங்க, இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக வந்திருக்கோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கத்திர மாதிரி செலுத்துவோமா. குடும்பத்தோடு வர்றது பெரிய சாட்சி. வேற ஏதாவது சாட்சி உண்டா? ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆகி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவ்வளோ இருக்கும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவ்வளோ இருக்கும். உங்கள் விண்ணப்பங்களை
தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.